நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன் எம் கே பெச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செம்மரம் எப்படி விதையில இருந்து வளர்க்குறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே மரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல நாவல் மரம், சரக்கொன்றை, விழா மரம், இப்படி பல நாட்டு மரங்களை எப்படி விதையிலிருந்து வளர்க்குறதுன்ற வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸும் பார்த்து உங்கள் ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, நம்ம சேனல் பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். செம்மரம் பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திராவில் கடப்பா மாதிரியான பாறைகள் நிறைஞ்ச பகுதியில் ரொம்பவே செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மரம். தமிழ்நாட்டிலையும் இந்த மரங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சந்தன மரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அதிக விலை மதிப்புள்ள ஒரு மரம். அதே மாதிரி தான் இந்த செம்மரமும் அதிக விலை மதிப்பு மிக்க ஒரு மரம். இது வந்து ஒட்டு ரகம் அப்படின்னு சொல்லலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் வந்து சந்தன மரத்தையும் வேங்கை மரத்தையும் ஒட்டு போட்டு தான் இந்த செம்மரத்தை உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு செம்மர விதைகள் கிடைக்குது அப்படின்னா, அதை வச்சு எப்படி உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் விதைகளை நம்மளை வந்து ஒரு 2 நாள் தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிறோம். நம்ம சேனலோடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது 2 தாங்க. ஒன்று, ஒரு மனிதனும் அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சு இல்லாமல் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். 2வது, நாட்டு மரங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உற்பத்தி பண்ணி நிறைய இடங்களில் நடணும். நீங்கள் ஒரு தடவையும் காசு போட்டு மரக்கன்றுகள் வாங்குறது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் விதையிலேருந்து அதை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விதைகள் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. வேங்கை மரம் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் தான் விதையிலேருந்து முளைக்குது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், விதைகள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு மண்ணில் போட்டவுடனே என்னாகும், முதல்ல வேர் வெளியே வரும். வேர் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம போட்ட விதை தான் முதல்ல 2 இலை, அதாவது 2 வித்தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, முதல்ல வெளியே வர இலைகள் வந்து நம்ம போட்ட விதையாக தான் இருக்கும். ஆனால் இந்த செம்மரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அது எப்படிங்கிறது நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும். செம்மரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, என்ன வகையான மண்ணில் வளர்க்கலாம் அப்படின்ற சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட இருக்குங்க. நான் வந்து இப்போ மணற்பாங்கான இடத்துல இருக்கேன், நான் வளர்க்கலாமா, இல்லை களிமண் பகுதியில் வந்து இந்த செம்மரம் வளர்க்கலாமா அப்படின்னு மக்கள் நிறைய வந்து சந்தேகம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 12 நாள் கழித்து முதல்ல வந்து நம்மளுக்கு என்னென்னா, வேர் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது, விதையிலேருந்து வேர் வெளியே வருது. இந்த செம்மரம் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்றத்துக்கும் உதவாத பாறை நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, செம்மண் சரளை அந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்பவே நல்லா வளரும், வறட்சியை தாங்கி வளரும். ஸோ 15 நாட்கள் கழித்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, விதைக்கு உள்ளே இருந்து வேர் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மரம் வந்து வெளியவே வரும். அதாவது இதை வந்து கிட்டத்தட்ட சொல்ல போகணும் அப்படின்னா, அந்த விதை வந்து மேலே வந்து ஒரு உரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உள்ளே இருந்து தான் நம்மளுக்கு வந்து விதை ஜம்ப் பண்ணி வெளியவே வந்து முளைக்க ஆரம்பிக்குது. அது நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி செம்மண் நிலம் நல்லா பாறை நிலமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக இந்த செம்மரம் வந்து வளர்க்கலாம். என்கிட்ட களிமண் தான் இருக்குது, நான் வளர்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லைங்க, செம்மரம் வந்து அளவை பொறுத்து விலை நிர்ணயம் பண்ணுறதில்ல, அதுக்கு உள்ளே இருக்கிற சேவ் அளவை பொறுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து 18 நாட்கள் கழித்து, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதைக்கு உள்ளே இருந்து, அதாவது அது நம்ம போட்ட விதை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஓடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உள்ளேருந்து ஒரு 1 இன்ச் வேர் வெளியே வந்து அந்த விதையோட உரைக்குள்ளே இருந்து தான் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற முதல் 2 இலைகள் இது வந்து தனியாக வந்திருக்கு. இது வந்து 25 நாட்கள் கழித்து எடுத்த வீடியோ, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வேங்கை மரம் இலைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த செஞ்சந்தனம், சொல்லப்போனால் செஞ்சந்தனம் செம்மரம் 2 ஒன்று தான். ஸோ இந்த மரத்தோட இலைகளும் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் இப்போது செம்மரம் வளர்க்குறவங்க கூட சொன்னால் வெட்டிடுவாங்கன்ற பயத்தினால அதை வந்து வேங்கை மரம்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஆனால் சந்தனமாக இருக்கட்டும் இல்லை செம்மரமாக இருக்கட்டும், எந்த ஒரு மரமாக இருந்ததுன்னா நீங்கள் வெட்டணும் அப்படின்னா குறைஞ்சது 15 வருஷம் ஆனால் தான் அதுக்கு வந்து ஓரளவுக்கு பலன் தரும். 20 வருஷத்துக்கு வந்து 20 வருஷம் அதுக்கு மேலே பார்ப்பாக உங்களுக்கு வந்து மதிப்பு ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 30 நாட்கள் கழித்து கன்று வந்து ஓரளவுக்கு உருவாகியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் தரையில் நடவு பண்ணலாமா அப்படின்னா, இப்படியே இன்னும் ஒரு மாதம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 அடி அளவுக்கு கன்று வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் தரையில் தாராளமாக நடவு பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நிறைய மரங்கள் உருவாக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.